கிறிஸ்துவுக்குள் அருமையான கர்த்தருடைய ஜனமே, யாவரும் இயேசு கிறிஸ்து இனி நாமத்தினாலே இந்த காலை நல்வாழ்த்துக்களை உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வாக்குத்தத்தபடியாக அது ஏசையா 52:12 வாசிப்போம். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். ஆமேன். கர்த்தர் உங்கள் முன்பே போவார் என்ற வாக்குத்தத்தபடியாக நான் எடுக்கிறேன். அநேக காரியத்தில் வேதம் சொல்கிறது என் சமூகம் முன்பாய்ப்படுத்து ஆயத்தப்படுத்தும் என்று வேதம் சொல்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தீவிரத்து படுப்பதில்லை, கர்த்தர் உங்கள் முன்பே போவார் என்று வாசித்தோம் ஏசாயால. இன்று உலகத்தில் அநேக ஆபத்து நேரிடாமல் அந்த காரணமே நம்ம கிளம்பி போகிறதுக்கு முன்பாக ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நான் இந்த காரியத்துக்கு போகிறேன், நான் வேலைக்கு போகிறேன், என் பிள்ளைங்க கல்லூரிக்கு போகிறாங்க, நான் இந்த ஊருக்கு போகிறேன், சின்ன ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே என் கூட நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா கர்த்தர் என்ன சொல்ல உங்கள் முன்பே போவாராம். அப்போ இத்தனை ஆபத்துலேருந்து, கொரோனா, இப்போ டெல்டா வைரஸ் என்றக்கூடிய 3வது அலை 4வது அலை எது வந்தாலும் இது வைக்க உங்களை தீங்கு வராத காரணமே ஆண்டவர் உங்களுக்கு முன்பே போய் என்ன செய்கிறார், எல்லா ஆபத்துலேயும் எது வராதபடி உங்களை என்ன செய்தாமா, தன் தூதர் மூலமாகவே உங்களை பாதுகாத்து கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை பிரவேசிக்கும் போது பார்வோனுடைய சேனைகளிலே அந்த எகிப்தில 10 வாதை வாதிச்சப்பட்டு பார்வோனுடைய இருதயம் கடினமாக இருந்தது. பிறகு அந்த 10 வாதையிலிருந்து அவங்க வெளியே அனுப்புனாங்க. ஆசையாக புறப்பட்டு போன உடனே அங்கே உடனே அதுக்கு முன்பாக அங்கே ஒரு செங்கடலை பார்த்தோம். கர்த்தர் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரவேல ஜனங்களுக்கு திரும்பியும் அந்த பார்வோனுடைய இராணுவம்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அப்போ கர்த்தர் முன்னாலே மோசே போய் கொண்டிருக்கிறார், இஸ்ரவேல ஜனங்கள் வழி நடத்தி கொண்டிருக்கிறாங்க, பின்னால் பார்வோனுடைய சேனை. அப்பொழுது மோசே, ஆண்டவரே என்ன செய்ய எனக்கு தெரியல அப்படி கேட்கும்போது அந்த மோசே அந்த கோல் எடுத்து அந்த தண்ணீர் மேலவே செங்கடல் ரெண்டாக பிளக்கப்பட்டுச்சு. இவங்க எல்லா ஜனம் கடந்து போகணும். அப்ப வர வர பின்னால அந்த எகிப்தருடைய இராணுவ வீரர்கள்லாம் இஸ்ரவேல் பிடிக்க வந்தாங்க, பின்னால எரிகிற அக்கினிய தேவன் போட்டார். அல்லேலூயா. அந்த அக்கினி பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனன் செங்கட கடந்து போற வரைக்கும் பாதுகாத்து கொடுத்தார். அவர் முன்னால போனார். அதுக்கப்புறம் அந்த எரிகிற அக்கினி பின்னால் அவங்கள பாதுகாத்து கொடுத்துச்சு. அப்போ கடந்து போனோடனே அந்த அக்கினி மங்கிடுச்சு, திரும்பவும் செங்கடலை போனாங்க. கடந்து போனோடனே மீண்டும் அந்த எகிப்தருடைய இராணுவம் வரும்போது அதையெல்லாம் மூடிட்டு. அப்போ ஆண்ட சொல்லலாம், உன் கோண நாளே சமைப்படுத்தி கொடுக்குற கர்த்தர் உனக்கு முன்பே அவர் போவாராமா. இத்தனை நாட்களில் தீங்கிருந்து உலகை காத்து கொண்டார்னா அவருடைய சுத்த கருப்பை நீங்கள் எங்கே போனாலும் சரி நீங்கள் அவரை அழைச்சி கொண்டு போங்க. அப்பா நான் போகிறேன், ஆண்டவரே என் சமூகம் நியாயப்படுத்த ஆயத்தப்படுத்த நீங்கள் சொன்னீங்கப்பா, நான் இந்த வேலைக்காக போகிறேன், இந்த வேலைக்காக காரியத்தை போகிறேன்னு சொல்லி நீங்கள் ஏசப்பா என் கூட வாங்க என்று சொன்னால் ஆண்டவர் உங்கள் முன்னே போய் உங்களுடைய தேவை அனைத்தையும் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறதா எல்லா தேவன் பார்த்து கொள்ளுவார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வாத்து கீழ்ப்படுந்தங்காட்டியும் அவங்க பரிசுத்தமாக இருக்கும்போது அவங்க வாழ்க்கையிலே தேவன் முன்னே போனார். திரும்பவும் அவர்கள் கீழ்ப்படியாமல் போனங்காட்டியும் கத்தர் அவங்களுக்கு முன்பாக போகாதங்காட்டியும் அநேக இழப்பு இழந்தார்கள். அதே போல் இன்னைக்கு இம்மட்டுமே ஆண்டவர் உங்கள் வழி நடத்துக்கிறானா, நம்மளுக்கு முன்பாக கத்தர் போய் கொண்டிருக்கிறார். கண்களை மட்டும் நம்ம செப்பிப்போமா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில்
நீங்க ஆண்டவர் விட்டு போயிருக்கலாம். நீங்க பார்த்து கொடுக்காத தேவனே இன்னைக்கு உங்க காரியம் எல்லாம் ஜெயமாக மாற்றுவா. அவர் கோணலானவை சமயப்படுத்தி கொடுக்கிற தேவன். அப்பா அருமையான பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு ஆனங்க ஜெபிக்கிறப்பா. எத்தனையோ ஜனங்கள் இந்த கொரோனா என்ற வைரஸ்னால டெல்டா வைரஸ்னால அநேக இறந்து போனாங்கப்பா. ஆனால் கர்த்தர் எங்களை எங்கள் ஜனங்களை போக்குளையும் வரத்துக்களும் எல்லா தீங்களும் விலகி காத்து கொண்டீரே ஆண்டவரே. ஆண்டவங்களை பணிவிடு சோதர்களை பாதுகாத்து கொடுத்தீரே. உங்கள் கொடான கொடி சோதரப்பா என் ஜனங்களுக்கு கர்த்தர் இன்னும் உங்களுடைய வருகை மூட்டி சிறுபட ஜனங்களுக்கு காணான போற வைக்கும் ஆண்டவரே. நீங்கள் வழி நடத்துறீங்கப்பா. நீங்கள் முன்னே போய் ஆயத்தப்படுத்திங்க. அந்த மாதிரி என் ஜனங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே ஆமே. நிச்சயமா அருமையான கர்த்தர் ஜனமே, கர்த்தர் உங்களுக்கு முன்பே போய் கொண்டான எல்லாத்தையும் சமயப்படுத்தி கொடுக்கிற தேவன் அல்ல. நிச்சயமா காரியங்களை வாய்க்க செய்வார். ஆமீன். காட் பிளஸ் யூ.